ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم அவனுடைய வட்கா பெருங்கருணையும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரிகள் மேலான அன்னதம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தாரின் மீதும் சத்திய உத்தம சகாபாக்கள் மீதும் நம்ம அனைவர்கள் மீதும் என்றென்றும் நீண்ட நோட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை ஆரம்பிப்பேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் தியாக திருநாளான ஹஜ் பெருநாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ் பெருநாளுக்கு பின்னணியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அவருடைய புகழை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும் அனைத்து மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ் பெருநாளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டக்கூடியவராக, இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதிமிக்கவராக, இந்த ஏகத்துவ கொள்கையை பிற மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதில் எப்படிப்பட்ட ஒரு உறுதி கொண்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எப்படி இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கது காணத்திலக்கும் உஸ்வத்தன் ஹஸனத்தன் ஃபீ இப்ராஹிம வல்லதீனமாவு, இந்த இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த விஷயத்தில் இந்த இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய கூட்டத்தாரிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கையை, இந்த தௌஹீதை உயிர் மூச்சாக கொண்டு அதை பிற மக்கள் மத்தியில் அவர் பிரச்சாரம் செய்தாரே, அதில் தான் இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி பிரச்சாரம் செய்தார் தெரியுமா? இன்றைக்கு வளைந்து நெளிந்து குழைந்து இதனால் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாம் ஒரு விஷயத்தில் பொதுவில் பேசுவதாக இருந்தால் அச்சப்படுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெற்றி உதவியோடு சொன்னார்கள், தன்னுடைய தந்தையை அழைத்து தன்னுடைய சமூகத்தை அழைத்து இவைகள் எல்லாம் என்ன என்று கேட்டார்கள். எதை அவர்கள் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எதை அவர்கள் மிகப்பெரும் ஆற்றலும் வல்லமையும் இருக்கிறது என்று எந்த விக்கிரகங்களை அந்த சிலைகளை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இவைகள் எல்லாம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், இவைகள் எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வழிபட்டு வந்தார்கள், அதை நாங்களும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அறிவினர்களாக இருக்கிறீர்களே, இந்த வானம் இந்த பூமி இந்த அகிலலோகம் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த பிறராற்றலுடைய பிரபஞ்சத்தின் அதிபதி அவன்தான் வணக்கத்திற்குரியவன். தெளிவாக சொல்லுகிறேன் கேளுங்கள், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தெளிவான வழிகட்டில் இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தெளிவான வழிகட்டில் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊரில் இல்லாத நேரத்தில் நீங்கள் எதை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை நீங்கள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அனைத்து சிலைகளையும் நான் உடைத்து தரைமட்டமாக்குவேன் என்று சூடு வைக்கிறார்கள். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் ஊரை விட்டு வெளியே சென்று செல்லக்கூடிய நேரத்தில் அனைத்து சிலைகளையும் உடைத்து தரைமட்டமாக்குறார்கள். ஊரை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை, இப்படிப்பட்ட ஒரு அநீதத்தை செய்தவன் யார்
என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருந்தார். அந்த இப்ராஹிம் என்ற அந்த இளைஞர் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் கொள்கைக்கு எதிராக அவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கப்படுகிறது, விசாரணை நடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறார்கள், நீதான் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை செய்தாயா? இல்லை என்று சொன்னால் அதுவே நீதிமன்றத்துல ஒரு தவறை செய்து அந்த தவறை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் ஒருவன், இந்த தவறை நான் செய்தேனா என்பதை நீங்கள் எந்த தவறை செய்தனோ தவறு செய்கிற இடத்தில் கேளுங்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்லுவான், திமிர பார்த்தீர்களா, எப்படி திமிராக பேசுகிறான் பார்த்தீர்களா என்று நீதிமன்றத்தில் சொல்வார்களே. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எந்த சிலைக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ, எந்த சிலைக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ, நான் உடைத்த சிறிய சிலைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், நீங்கள் வணங்கக்கூடிய இதோ இந்த பெரிய தெய்வம், இந்த பெரிய சிலை, இந்த விக்கிரமம் இருக்கிறது, அதுவே திரும்பி கேட்கலாமே. சில கூட்டத்தார்கள் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் தெரியுமா, இவர்கள் அநீதி இணைத்த கூட்டமாக இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தை திரும்ப கேட்கிறார்கள், இப்ராஹிமே இந்த சிலை பேசுமான்? அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதைத்தான நானும் சொல்றேன், கூமுட்டைகளா, பேசாத, நடக்காத, பார்க்காத, கேட்காத, உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாத இந்த சிலையை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அதைத்தான் நான் கேட்கிறேன், சிந்திக்க மாட்டீர்களா, விளக்க மாட்டீர்களா, நீங்கள் மிகப்பெரும் வழிகாட்டில் இருக்கிறீர்கள், மூடர்களாக இருக்கிறீர்கள், அறிவினர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரும் கேடுதான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு அந்த சமூக மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இன்னா புராஹிமிற்கும் அந்த மக்களை அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்களா இல்லையா, உங்களை மட்டும் நாங்கள் உங்களை மறுக்கிறோம், இதுவரைக்கும் கபர்னாவிக்கும் உங்களையும் நாங்கள் உங்களுடைய இந்த கடவுள்களையும் தெய்வங்களையும் நாங்கள் மறுக்கிறோம், இதுவரைக்கும் தெரியுமா, நீங்கள் ஏழு இரட்சகனாகிய இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்கும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே என்றைக்கும் பகைமையும் கோபமும் எப்பொழுதும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், கது காலத்திலும் உஸ்வத்தன் ஹசனா, இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னாரே, இப்படி தீயை போன்று நெருப்பை போன்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் இருக்க வேண்டும், அதற்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை இருந்ததே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடமாக படிப்பனையாக எடுத்து காட்டுகிறான். எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையை அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், தன்னுடைய தந்தையிடத்தில் பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா, என் தந்தையே உங்களுக்கெல்லாம் வணங்காத ஞானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழங்கி இருக்கிறான், என் தந்தையை எனக்கு நீங்கள் செறிப்படுத்த மாட்டீர்களா, தகவது செய்தான், நீங்கள் ஒரு செய்தானை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட வார்த்தை தந்தை இடத்துல போய் சொல்றாங்க. தர்கா வழிபாடு செய்யக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா, ஒரு செய்தானை போய் அந்த செய்தானியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்விட்டு வருகிறாய், சொல்வதற்கு நெஞ்சுறுதி வருமா, தந்தை இடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு செய்தானை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், செய்தானை உங்களுடைய உற்றனப்பனாக ஆக்கி நாளை அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரும் கேவலத்தையும் இழிவையும் நீங்கள் சந்தித்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தன்னுடைய இளமை பருவத்தில், தன்னுடைய இளைய பருவத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய நெஞ்சுறுதி இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிறதா? சினிமா படங்களுக்கு பின்னாலும், சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாலும், எந்நேரமும் செல்போன் செல்போன் என்று செல்போனிலே மூழ்கி கிடக்கக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய சமூக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவத்தினுடைய ஜோதி, இந்த தௌஹீதுடைய இந்த நேசம் பாசம் அவருடைய உள்ளத்தில் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்தை சொல்கிறார், தந்தையே நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள், மறுமை வாழ்க்கை அழிந்து போய்விடும், நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு சைத்தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்தை சொன்னார்கள். அவருடைய தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா, இப்ராஹிமே நானும் என்னுடைய முன்னோர்களும்
வணங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கடவுள்களை நீ தொடர்ந்து இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தால் உன்னை கல்லாலே அடித்து நான் கொலை செய்து விடுவேன், என்னை விட்டு நீ விலகி போய்விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தே தன்னுடைய தந்தை கடுமையாக நடந்து கொண்டும் கூட இந்த ஏகத்துவ கொள்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக நின்றார்களே, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நாட்டினுடைய அரசன் அந்த நாட்டினுடைய மன்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கேட்கிறான், இப்ராஹிமே நீ சொல்லக்கூடிய கடவுள் ஓரிரை கொள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய இறைவன் யார் என்று என்னிடத்தில் சொல்லி என்று கேட்கிறான். தைரியமா சொல்றான், என்னுடைய இறைவன் யார் தெரியுமா, என்னுடைய நாட்டினுடைய மன்னர் சொல்றாரு உன்னுடைய இறைவன் இவ்வளவுதான் செய்வானா, அதே வேளை நான் செய்வனே, நான் நினைத்தால் ஒருவனுக்கு உயிர் கொடுக்க முடியும், நான் நினைத்தால் ஒருவனை அடைத்து அவனை கொலை செய்து உயிரை எடுக்கவும் முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுபூர்வமாக இன்றைக்கு தர்க்க ரீதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவ்வளவு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கு மத்தியில் தர்க்க ரீதியாக ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பேசக்கூடிய முஸ்லிம்கள் குறையும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதைக்க செய்வான், நீ என்ன செய், நாளை முதல் மேற்கிலிருந்து உதிக்க செய். எடுத்து போனான் அந்த மன்னர் வாய் அடைத்து போனான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குற்றம் புரியக்கூடிய இந்த காஃபிர்களுக்கு இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலம் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், நேர்வழியை காட்ட மாட்டான். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, இந்த தௌஹீத் நமக்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையை அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா, இப்ராஹிம் இடத்தில் எதில் முன்மாதிரி இல்லை தெரியுமா, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அவருடைய தந்தைக்காக வேண்டி தன் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டாரே, அதில் அவரிடத்தில் முன்மாதிரி இல்லை. யோசித்து பாருங்கள், சாதாரண விஷயமாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு நேர்வழி இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒரு இறை மறுப்பாளராக, ஒரு வழிகட்ட கொள்கையை சார்ந்தவராக, ஒரு காபிராக மரணித்திருக்கிறார், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தைக்கு கிடைக்காத அந்த நேர்வழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்காத நேர்வழி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத நேர்வழி, ஏ நம்முடைய உயிரினம் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையர்களுக்கு கிடைக்காத இந்த நேர்வழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த தௌஹீதை எட்டுத்துக்கும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நெஞ்சுறுதி கொண்டவர்களாக இருந்தார்களே, அப்படிப்பட்ட உறுதி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்வன். இன்னைக்கு இந்த மாதிரி வீரியமாக இன்றைக்கு இந்த தமிழகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக வேண்டி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த தியாகத்திற்கு நிகராக இன்றைக்கு நாம் களமிறங்கி இந்த பணியை செய்தார். எத்தனை பேர் இஸ்லாமிய இருக்கலாம், எத்தனை நபர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள், எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த ஏகத்துவ கொள்கையை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் சொன்னான், குந்தும் கைர ஃபி உம்மத்தின் உஹ்ரு உஹ்ரிஜத்தில் நாஸ், அனுப்பப்பட்ட சமூகத்திலே நீங்கதான் சிறந்த சமூகம். என்ன தெரியுமா, நமக்கு முன்னர் வாழ்ந்த எத்தனையோ சமூகம் நம்மை விட பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் நீங்கள் தான் அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகம். ஏன், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், ஆகையினால் நீங்கள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பணியை நீங்கள் செய்வதனால் தான் அனுப்பப்பட்ட சமூகத்தில் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட சமூகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கொள்கை கொண்ட சமூகமாக நாம் இருக்கிறோமா? இளைய பருவத்தில் அப்படிப்பட்ட தியாகம், முதிய பருவத்தில் ஒரு மனிதனுக்கு முதிய பருவம் வந்துவிட்டால் அவனுடைய உடல்கள் எல்லாம் தளர்ந்து விடும், அவனுடைய ரத்தங்கள் எல்லாம் சுட்டிவிடும், ஏகத்துவ கொள்கை அவனுடைய உள்ளத்தில் ஜோதி குறைந்து விடும். இளமையான பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதி முதிய பருவத்தில் இருக்க, இளமையான பருவம்
சந்தர்ப்பத்தில் அவர் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்ததை முதிய பருவத்தில் நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட முன்மாதிரி அல்லாஹ் காட்டினார். வயதான காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் என்ற ஒரு பிள்ளையை அவருக்கு கொடுக்கிறான். இஸ்மாயில் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டு அந்த பச்சிலும் குழந்தையையும் வயதான கிழவியாக இருக்கக்கூடிய தன்னுடைய முதிய வயதுடைய மனைவியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட சோதனை பாருங்க. இப்ராஹிமை அழைத்து இப்ராஹிமே எனக்கு கட்டுப்படு என்று இறைவன் கட்டளையிட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடந்தார். எப்படிப்பட்ட கட்டுப்பாடு தெரியுமா? தள்ளாதவரை இதில் பிள்ளையை கொடுக்கிறான். இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் எனக்கு பிள்ளை என்ற உடனே இதோ இந்த செய்தசா மூசா சா காதலி வழிவுள்ளார் இந்த தர்காவுக்கு சென்ற பிறகு எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது. சாரூனுக்கு இது பாசாவுடைய தர்காவுக்கு சென்ற பிறகு எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது என்று அவுளியாக்களுடைய தர்காக்கள் என்று கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த தர்காவுக்கு சென்ற பிறகுதான் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவுளியாவுக்கு எல்லாம் அவுளியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதிய பருவத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்கிறான். அந்த பிள்ளையையும் அந்த மனைவியையும் கொண்டு போய் மனிதர்கள் நடமாடாத, உண்பதற்கு உணவு கிடைக்காத, விவசாயத்திற்கு தகுதியற்ற ஒரு பாலைவன பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட சொல்கிறான். யோசிப்பாங்க, இதை பற்றி யோசிக்கிற தன்னுடைய வயதான மனைவியையும் தன்னிடம் பச்சிலும் குழந்தையான தன்னுடைய சாரியான பிள்ளையையும் பாசத்திற்குரியவர்களை கொண்டு போய் அந்த பாலைவன பள்ளத்தாக்கிலே இறைவனுடைய முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகையில விடுகிறார்கள். விட்டுட்டு எதுவுமே சொல்லல, அப்படி வேகமாக விரும்புகிற என்று திரும்புகிறார்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார்கள், இப்ராஹிமே இப்ராஹிமே எங்கே எங்களை விட்டு செல்லுகிறீர்கள்? மனிதர்கள் நடமாறாத, உண்பதற்கு உணவு கிடைக்காத, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாத இந்த பாலைவன பள்ளத்தாக்கிலே எங்கே எங்களை விட்டு செல்லுகிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் செல்லுகிறார்கள், திரும்பவும் கேட்கிறார்கள். இறுதியாக அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒவ்வொரு மூமினான ஆண்களும் பெண்களும் படிப்புகளை பெற வேண்டிய சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவனுடைய கட்டளையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காமல் சொன்னார்கள், ஆம், இது இறைவனுடைய கட்டளை என்று சொன்ன உடனே அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படி என்றால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடன் என்னுடைய ரட்சகன் இருக்கிறான், என்னுடைய ரப்பு இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு வருமா? பல சிந்தனைகளுக்கும் பல்வேறு விதமாக நமக்கு சிந்தனைகள் மாறும், தடுமாறும், நிலை குறையும். ஆனால் அந்த இடத்திலே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த ஓரிடை கொள்கையை, இந்த தவஹீது கொள்கையை மக்கள் மத்தியில் சொன்ன காரணத்தினால் இந்த இப்ராஹிமை கருவறுக்க வேண்டும் என்ற நெருப்பு குண்டத்தை பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா இல்லையா, எனக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றுதிரண்டாலும் என்னோடு என்னுடைய இரட்சகன் இருக்கிறான் என்று சொன்னார்களே, அதே வார்த்தையை அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்ராஹிமே கவலைப்படாதீர்கள், இங்கே உண்பதற்கு உணவு இல்லை என்றாலும், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றாலும், மனிதர்கள் நடமாடவில்லை என்றாலும் என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்களே, எப்படிப்பட்ட தியாகம் அது! அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சம்சம் எனும் அந்த தண்ணீரை, அந்த ஊற்றை ஏற்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரும் ஒரு அற்புதமாக 25 லட்சம் ஹாஜிகள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி அதை நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதெல்லாம் சொன்னான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். புதுமை பருவத்தில் திருமாவில் கட்டளையான என்ன கட்டளை தெரியுமா? இப்ராஹிமே கணவன் ஒரு கட்டளை வரும், தன்னுடைய பாசத்திற்குரிய
தன்னுடைய நேசத்திற்குரிய தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் இளைய பருவத்தை அடைகிறார். இளைய பருவத்தை அடைந்த நிலையில் இறைவன் கட்டளை இடுகிறான். கட்டளை இட்டவுடனே தன்னுடைய மகனை சந்திக்கிறார்கள். எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவில் உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறான். தந்தையர முடியுமாங்க, தள்ளாத வயதில் ஒரு சாலிகான ஒரு பிள்ளையை கொடுத்துவிட்டு அந்த பிள்ளையை அறுக்க வேண்டும் என்று இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான். அந்த உத்தரவை தன்னுடைய மகனிடத்தில் போய் சொல்கிறார்கள். மகனை எப்படி வளர்த்துக்கிறான் தெரியுமா? நிறைவேற்றுங்கள், இந்த இஸ்மாயிலுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று என்னுடைய இறைவன் கட்டளை இட்டிருந்தால் அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட நெஞ்சுறுதி, எப்படிப்பட்ட ஈமான், எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை சொல்லுகிறார். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ்வின சாபிரின், இறைவன் நாடினால் இந்த இஸ்மாயிலை ஒரு பொறுமையாளனாக நீங்கள் காண்பீர்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட இந்த தியாகத்திற்கு, இப்படிப்பட்ட மிகப்பெரும் இந்த தியாகத்திற்காக வேண்டித்தான் இந்த குர்பானியை கடமையாக்கி இருக்கிறான். இன்னைக்கு குர்பானி கொடுக்கிற பெரிய விஷயமாங்க, என்னுடைய ஆட்டினுடைய ரேட் 30,000, நீங்க வாங்கின ஆடு எத்தனை கிலோ? ஒரு மாட்டு ஒரு மாட்டுக்கு கூட்டு குருமானிக்கு ஒரு ஆளுக்கு 2,800. பெரிய விஷயமா? இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் குருமானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? எப்படி இப்ராஹிம் அவர்கள் அவருடைய பிள்ளை என்னுடைய கட்டளைக்கு இணங்கி தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கட்டளையிட்டவுடன் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களே, நானும் கட்டுப்படுவேன். என்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய பிள்ளையினுடைய தலையை சரித்து வைக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் சொன்னானே, இப்ராஹிமே நீ கனவில் கண்டதை நிறைவேற்றிவிட்டாய், ஆகையினால் நீ உன்னுடைய மகனுக்கு பகரமாக இந்த பலிப்பிராணியை கொடு என்று சொன்னானே. நான் குருபானி கொடுப்பதை இந்த ஆட்டையோ மாட்டையோ அல்ல, என்னுடைய மகனை என்னுடைய இறைவன் குருபானி கொடுக்க வேண்டும் என்று கட்டளை தந்தாலும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சுறுதியோடு அந்த கட்டளையை நிறைவேற்றினார்களோ நானும் நிறைவேற்றுவேன் என்று சொல்வதில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நமக்கு முன்பாக இருக்கிறது. இப்படி ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக நின்று இந்த ஏகத்துவ கொள்கையை எட்டத்துக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வைதித்தலா இப்ராஹிம் ரப்புஹுபி கலிமாத்தின் அனைத்து சோதனைகளையும் வெற்றி கொண்டாரோ இல்லாமல் அல்லாஹ் சுபஹானவுத்தாலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக இந்த தியாக திருநாளை இந்த அச்சு பெருநாளை நோக்கி இருக்கக்கூடிய நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று அவர்கள் எப்படி நெஞ்சுறுதியோடு இருந்தார்களோ அப்படி நெஞ்சுறுதியோடு இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இந்த கொள்கையை பின்பற்றி இந்த கொள்கையிலே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரை தெரிவிச்சு தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிர பிரச்சாரம் இந்த செயல் திட்டத்தை கையில் எடுத்து அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியை கொண்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், இன்னும் ரிட் நோட்டீஸின் வாயிலாக, பேனர்கள் வாயிலாக, போஸ்டர்கள் வாயிலாக, இஸ்லாம் ஒரு மனிதநேய மார்க்கம் என்ற புத்தகத்தின் வாயிலாக, இஸ்லாம் என்பது தீவிரவாதத்திற்கு அப்பாற்பட்ட மார்க்கம், இன்றைக்குள்ள இந்த யுக முடிவு நாள் முடியும் வரைக்கும் இந்த தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நிகராக வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த பணியை 3 மாதங்கள் ஏன் எடுத்திருக்கிறோம் என்றால், இலங்கையில் சமீபத்தில் நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த குண்டுவெடிப்போடு வஹாபிசம், வஹாபிச தீவிரவாதி என்ன சொல்கிறார்கள்,
இந்த ஓரிரை கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய மனிதநேய பணிகளை தொடர்ந்து இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேயம் செத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி களமிறங்கி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்படுகிறது. குருமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒருவன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட பயங்கரவாதத்திற்கும் இங்கே தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத்வாதத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று பத்திரிகைகளில் செய்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தௌஹீது கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் நாளைய தினம் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பேரணியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தௌஹீத் எனும் இந்த ஓரிரை கொள்கையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஓரிரை கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் தான் அதிகம் அதிகம் மனிதநேய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இந்த வஹாபிசம் என்று சொல்லுகிறார்களே. வஹாபிசம் என்று சொன்னால் ஒரு தனி மனிதனை குறிக்கக்கூடிய சொல். ஆனால் அவர்கள் நம்மோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் இது இல்லை என்பதை முறியடிப்பதற்குத்தான் நாளைய தினம் பேரணி தமிழ்நாடு தௌஹீத்வாத் சென்னை மாவட்டத்தினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பேரணிக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் என்ன செய்யணும்? குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்வஹு ஸமாவாத்தி வல் அர்த். யார் இறைவனுடைய நன்மையின் பக்கம் விரைகிறார்களோ, யார் இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைகிறார்களோ, அவர்களுக்கு நாம் வானம் இந்த பூமிகள் எல்லாம் உள்ளடங்கிய சொர்க்கச்சோலையை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். வைத்தத்தலின் முத்தகின் யார் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. நம் மீது உள்ள இந்த அவதூறை முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதம் வஹாபிச தீவிரவாதம் என்ற இந்த சொல்லை துடைக்க வேண்டிய கட்டாய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஏன் நமக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களா இருக்கிறானா, நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய மீடியாக்கள் இருக்கிறதா, நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய சமூக ஊடகங்கள் இன்றைக்கு உண்டா? காலித் என்ற ஒரு சிறுவன் 15 வயது ஒரு பாலகனை கொஞ்சமும் ஈவு இறக்கமின்றி அந்த பாலகனை கிருஷ்ணாயில் ஊற்றி எண்ணெய் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி அந்த சிறுவனை கொலை செய்யக்கூடிய இந்த கொடூர பயங்கரவாதிகள் இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் இன்றைக்கு இந்த நாட்டில் சமாதானவாதிகளாகும். ரத்த தானம் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அனாதைகளை அரவணைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய இந்த சமூகம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதை துடைக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் முன்னிட்டுதான் நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பேரணியில் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு தமிழகத்தில் அல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு தௌஹீத்வாதியும் எந்த ஒரு மூமினான முஸ்லிமும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை, எங்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை எடுத்துரைப்பதற்குத்தான் இந்த பேரணி என்பதை கூறிக்கொண்டவனாக எல்லாம் அல்லாஹ்வே இந்த பேரணியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நல்குவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை செய்வது நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அனிந்த ரபுல்லாஹமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.